புலி. இந்த படத்துடைய டைரக்டர் சிம்புதேவன். இவர் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் 23 புலிகேசி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அதுக்கப்புறமா இவர் எடுத்த படங்கள் எல்லாமே அந்தளவுக்கு பெரிய ஹிட் ஆகலை, ஓரளவுக்கு தான் ஓடிச்சு. அப்படி இருக்கிற சிம்புதேவன் டைரக்ஷனில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு முடிவானதும் எல்லார் மனசுலையுமே ஒரு கேள்வி இருந்திருக்கும், இந்த டைரக்டர்கிட்ட ஏன் விஜய் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வரிசையாக ஹிட் படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கதையை இந்த மாதிரி ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு விஜய் ரசிகர்லாம் கூட நினச்சிருப்பாங்க. இருந்தாலும் விஜய் வரிசையாக ஹிட் படங்கள் கொடுக்கறதால அவர் சூஸ் பண்ணுற கதை கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் நினச்சிருந்துருப்பாங்க. மற்றவங்க என்ன நினச்சிருந்துருப்பாங்கன்னா, சிம்புதேவன் வந்து வரிசையாக ஹிட் படங்கள் எதுவும் கொடுக்கல, அதனால் இந்த படம் வெற்றி படமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. சாதாரண ஒரு ஆடியன்ஸாக இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களையும் எதிர்பார்த்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் இந்த படத்துக்கு போயிருப்பாங்க. படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷனை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய மெயின் கேரக்டர் விஜய், அவர் சொல்லவே வேண்டாம், டான்ஸு ஆக்ஷனு இது எல்லாத்துலேயும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஸ்ரீதேவி முக்கியமான கேரக்டரில் வந்திருக்காங்க, அவங்களோட நடிப்பையும் சொல்லவே வேணாம், அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்ருதிஹாசன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் வராங்க, ஹன்சிகா செகண்ட் ஹாஃபில் மட்டும் வராங்க. ஹீரோயினுக்கு அந்தளவுக்கு முக்கியமான வேலை இந்த படத்தில் எதுவும் இல்லை. அவங்களுக்கு கொடுத்த பாட்டில் டான்ஸ் ஆடிட்டு அவங்களுக்கு கொடுத்த ஒன்று ரெண்டு சீனில் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது நந்திதா ஸ்வேதாவும் ஒரு முக்கியமான கேரக்டரில் கொஞ்சம் நேரம் தான் வராங்க. அதோட ரோபோ சங்கர், வித்யுராமன் இவங்கெல்லாம் குள்ளர்களை நடிச்சிருக்காங்க. தம்பிராமையா முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இருக்கிற காமெடி சீன்ஸ் எல்லாம் அவர் தான் வராரு, அவர் தான் பண்ணுறாரு. படத்தில் அந்தளவுக்கு பெருசாக காமெடிலாம் அதிகமாக இல்லை, ஒரு 4-5 காமெடி சீன் மட்டும்தான் இருக்கும். படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி, விஷுவல் எஃபெக்ட்ஸ், அடுத்ததாக ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாமே படத்துடைய ப்ளஸ். விஷுவல் எஃபெக்ட்ஸை பற்றி சொல்லும்போது இந்த படத்தையும் பாகுபலியும் கம்பேர் பண்ண முடியாது. பாகுபலி வேறு மாதிரியான படம், இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி படம். படத்துடைய எல்லா ஃப்ரேம்லேயுமே இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இதையும் அதையும் கம்பேர் பண்ணிலாம் பார்க்க முடியாது. இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. படத்துடைய மைனஸ்னு சொல்லணும்னா படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே மைனஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அவங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் சீன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. செகண்ட் ஆஃபில் தான் கதைக்குள்ளேயே போகிறாங்க, அதுலேயும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சிடுறாங்க. இந்த படத்துடைய கதையை ஈஸியாக பாகுபலியோட கம்பேர் பண்ண முடியுது. ராஜா காலத்து கதைனாலே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்களா அப்படின்றது தெரியல. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, இந்த ஃபேண்டசி விஷயங்களை காமிச்சிருக்காங்க அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கதையை எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. கரெக்டாக சொல்லப்போனால் இந்த மாதிரி இந்த படம் சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஆனால் பெரியவங்களால் பல பேரால் இந்த படத்தை ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளேவில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஃபேண்டசி படம் அப்படின்றதால அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். படத்துடைய பட்ஜெட்டும் அதுக்கான உழைப்பும் பெருசு அப்படின்னும் போது அதோடைய முக்கியமான பேஸு ஸ்க்ரீன் ப்ளே தான். அதை ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் பெரிய ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். படம் முடிஞ்சு வரும்போது சிம்புதேவன் டைரக்ஷனில் விஜய் நடிக்கலாம் அப்படின்னு எடுத்த முடிவு தப்புன்னு பல பேருக்கு தோணும். ஆனால் படம் ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம், விஷுவலாக சூப்பராக இருக்கும். பாடல்கள் ஆல்ரெடி ஹிட்டு, சாங்ஸோடைய விஷுவலும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் மட்டும்தான் படம் உங்களுக்கு போர் அடிக்கும். மற்றபடி படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் தான். நன்றி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்து வரப்போகிற படத்தை பற்றி உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.